செய்யப்பட்டிருக்கிறது, யாரும் வரல, அதனால தான் இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பினு சொன்னார். இரண்டாவது வருஷம் இன்னும் பணம் கூட வந்துச்சு, மூணாவது வருஷம் அதோட கூட வந்துச்சு. சொன்னா எமன்ல ஜகாத்து வாங்க தகுதியானவங்க யாரும் இல்லை, அதனால தான் ஜகாத்துடைய பணத்தை முழுக்க உங்களுக்கு அனுப்பினு சொன்னார். ஜகாத்துடைய பணம் சேர்க்கப்பட்டுச்சு. வாழ்க்கை சரித்திர பத்தியை படிச்சு பாருங்கோ, அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் உம்மத்துடைய ஜகாத்து சேகரிக்கப்பட்டுச்சு, ஒன்று திரட்டப்பட்டுச்சு. எங்களுடைய பிகுடைய கிதாபுகள், மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய பெரும்பான்மையான கிதாபுகள் அந்த காலத்தில் எழுதப்பட்ட கிதாபுகள். நாங்கள் ஜகாத்து ஒன்றாக சேர்த்து கொடுக்கும் பொழுது ஒரு வகுப்பாருக்கு மட்டும் ஜகாத்து கொடுக்க முடியாது, அந்த ஜகாத்து எட்டு கூட்டத்தாருக்கும் பங்கு வைக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு கூட்டத்திலே மும்மூணு பேருக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற சட்டமெல்லாம் அங்கதான் அப்ளையாகும். உதாரணமாக அளித்துக் கொள்ளுங்கள். ஏற்பட்ட பயங்கரமான ஒரு கட்டம் தான் யுத்தம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மதம், இந்த ஷரியா, இந்த இந்த வாழ்க்கை யுத்தம் ஒரு பயங்கரமான கட்டத்தை சந்திச்சதே. யாருக்குமே எதுவுமே பேச முடியாது. ஜகாத்தை உண்டா சேர்ப்பதை தொட்டு பள்ளியில ஜும்ஆ கூட யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு கட்டம் உருவாகிச்சது. முஸ்லீம்கள் கொடுங்கோல ஆட்சியாளர் மூலமாக, சாப்பாடுகளின் மூலமாக பெரிய அல்லோல கல்லோலமான ஒரு கஷ்டமான கசப்பான ஒரு நிலைமையை சந்திச்சாங்க. அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை சொன்னா, அல்லாமா இப்னு அஸீர் காமில சொல்லி காட்டாரு, காமில கிதாபுல சொல்லி காட்டாரு எப்படிப்பட்ட ஒரு காலம் உண்டா. அப்படிப்பட்ட ஒரு காலம் உலகத்திற்கு இதற்கு பிறகு வருவதை விட்டும் உலகம் மனதியாக இருக்கும், இனி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் யாருக்கும் எதுவுமே பேச முடியாது. பேசினால் கொலை, இஸ்லாத்தை பற்றி சந்தித்த பேசினால் கொலை என்று சொல்லக்கூடிய கொலை உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் சொல்லக்கூடிய ஒரு கட்டம் உருவாக்குச்சு. அந்த காலத்துலதான் அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் குறிப்பாக ஆப்பான்ல ஆப்பானுக்கு மாவரான சொல்லக்கூடிய உலமாக்கள் பத்துவா கொடுத்தாங்க, உங்களுடைய ஜகாத்த ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில கொடுத்துக்கும் போச்சு, தனிப்பட்ட முறையில ஜகாத்த கொடுத்துக்கும் போச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்டி, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எங்களை பொறுத்த வரையில எங்களுக்கு இல்ல. எங்களுடைய ஜகாத் என்ன செய்யப்பட வேண்டும், நல்ல அழகான ஒரு ப்ரொஃபஷனல்ஸ கொண்டு நடாக்கப்படக்கூடிய ஒரு ஜகாத்துடைய நிதியம் அல்லது ஒரு ஒரு இடம் எங்களுக்கு தேவை. அது 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆக வேண்டும். அதனுடைய அது அனைத்தும் ஒரே நிர்வாகத்துக்கு கீழே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி கீழே கொண்டு வரப்பட்டு மனுஷன் முழுக்க அது இயங்குது. மாஷா அல்லாஹ், அதனுடைய அவேர்னஸ், அதை பற்றியுள்ள கருத்தரங்குகள், அதனுடைய அக்கௌண்ட்ஸ் பற்றியுள்ள அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் எப்படி அக்கௌண்ட் செய்ய வேண்டும். இன்னைக்கு நாங்க எங்க உண்மச்சில் உள்ள அத்தனை அக்கௌண்டன்ஸும் அது யாராக இருந்தாலும் சரி வட்டியை கணக்கு பார்க்கறதுக்கு பழகிக்கிறாங்க. வட்டி கல்குலேட் பண்ண தெரியும். நாட்டினுடைய கொடுக்கப்பட வேண்டும். எனவே இது ரமலானில் மட்டும் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல, ஒரு நிறுவனம் அல்ல, இது வருடத்தில் 365 நாளும் இயங்க வேண்டும். அங்க ஜகாத்துடைய பணம் வர வேண்டும், அவங்களோட கையில ப்ரொஜெக்ட் இருக்க வேண்டும், நம்பிக்கையான இடத்தில் இது கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு தவறு நடக்கிறாங்க ஜகாத்தை பொறுத்தவரையில், ஜகாத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு தவறு இருக்குது. ஏனோ தானோ இதை கொடுத்து முடிக்கும். இது சமூகத்தில் உள்ள பெரிய ஒரு குறை. சமூகத்துக்கு விவாதத்தை எல்லாம் ஒரு வகையான கஷ்டம் அமைச்சது. என்ன தெரியுமா உண்டு, இதே சொல்லி போட்டேன். ஹஜ்ஜுக்கிறனால் வந்துச்சது. ஹதரத் ஒரு கால் வரும், எந்த ரெண்டு மாடிக்கு எங்கேயாவது கொடுத்துடலாமா, இது உருப்படியாவா, இது உருப்படியாவா. இன்னும் மற்ற கால் போடுற ஹதரத் ஆம்புல பிள்ளையோட கிடைச்சி ரெண்டு ஆடு மதுசா கொடுத்துருந்த மதுசாவில்
இது அகீகாவது. உம்மத்து செல்ல ஒரு வகையான ஏனோ தானோ, ஏனோ தானோ. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, ஜகாத்து கூட்டாக கொடுப்பது போல உமகியா கூட்டாக கொடுக்கிறது எங்கே மாதவனில்லை. உமகியா என்று சொல்லக்கூடியதே பெருநாள் நீங்கள் தொழுதுட்டு, பெருநாள் உடுப்ப உடுத்துக்கொண்டு நீங்க ஆள் அறுக்கக்கூடிய இடத்துல பேசி உங்களை கையால நீங்க ஆள் அறுக்கணும். ஒரு பெண் கொடுப்பதாக இருந்தாலும் அன்னை பாத்திமாவை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாத்திமாவே உங்க உமகியா கொடுக்கப்பட போகுது, இப்ப நீங்க எழுந்து நில்லுமான்னு சொன்னாங்க. இந்த கும்மத்துடைய இமாதத்தில் ஏனோ தானோ, ஏனோ தானோ செய்யணும் செஞ்சுட்டோம். அதுக்கு ஏராளமான மதர்சாக்கள் இருக்குது மாஷா அல்லாஹ். இப்படித்தான் பெரிய பெரிய குண்டாக சமைக்கும். நீங்க அதை சமைக்கிட்டு கடைசியாக எல்லாம் சமைச்சிட்டு கையில கொஞ்சம் சீனி அல்லது ஈச்சப்பழம் அல்லது இருப்பு பண்ண ஏதோ எடுத்து நீங்க அதுல வாப்ப போடுறாரு. எப்படி போட்டார் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஈச்சப்பழத்தை இழுப்பாக்கினது போன்று இந்த புள்ளேட அகலாக்கையும் இழுப்பாக்கி வைப்பாயாக. இதை சமைச்சு கூட்டுல இலகியவான காடு அடிச்சு கூட்டுல பேர் போடுற பங்கம் போடவான. இது ஹராம், இது இஸ்லாத்துல இல்ல. என்ன செய்வோம்? இதை சமைச்சு உங்களோட அக்கம் பக்கத்தில் உள்ள ஊடுகளுக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ள சகோதரர்களுக்கு, உங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இதை பங்கிட்டு குடும்ப சமைச்ச கறி, சமைச்சாத கறி அல்ல, ஆக்கின கறியை கொடுப்போம். சொல்லும் இது இருக்கிறேன், அவங்களும் துவா செய்வாங்க. இந்த ஆட்டரைச்சி இருக்கிறது போல இந்த புள்ளையோட அகலாக்கும் இருக்கட்டுமே துவா செய்வாங்க. இதே போலதான் ஜகாத்தும் ரெண்டரை வீதம் கொடுக்கணும். ஏதோ தானோ எங்க சரி கொடுத்துருவோம், எங்க சரி கொடுத்துருவோம். இப்படிப்பட்ட ஜகாத்தை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், இப்படிப்பட்ட ஜகாத்தை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். நீங்க ஜகாத்து கொடுப்பதாக இருந்தால் நான் ஒரு இபாதத்து செய்கிறேன், எனக்கு தேவை, நான் செய்யணும் என்ற உணர்வுல செய்வோம். என்ன செய்யணும்? நோம்பு பிடிக்க புறப்பாக்குவோம். எஸ்எல்பி ஏழாம் செய்வாங்க புறப்பாடும் போது எங்க சரி பெருநாளைக்கு அல்லது ரமலானுக்கு முறைய பார்த்துட்டா நோம்பு பிடிக்கிறோம். ஹஜ்ஜி செய்யணும் இபாதத்து. ஹஜ்ஜிக்கு போகணும்னா சும்மா போகலாம். ஹஜ்ஜி இறாங்க போய் செய்யல, ஹஜ்ஜி ஹஜ்ஜி செய்ய அவத்துள்ளாவுக்கு போகணும். மக்காவை தேடி போப்போம், சபா மருவாவை தேடி போப்போம். தொழணும் சும்மா தொலைதா, தொழுகைக்கு ஏற்பாடு செய்யணும், பள்ளிக்கு வரணும், செய்யணும், நேரம் வரணும். ஜகாத்து கொடுக்கணும்னா ஜகாத்து கொடுக்க என்ன செய்ய கருமாவும் அவங்க ஆபீஸ் உட்கார்ந்து கொண்டு நீங்க ஒரு கால் அடிச்சிருங்க, ஒருத்தர் வர சொல்றீங்க, எடுத்து போங்கதான் பின்னால ஒரு கூட்டம் இருக்கிற அந்த திரைக்கு பின்னால அவங்க மனிதர்கள். அவர்களை பார்த்தா நீங்க நினைப்பீங்க உங்களை போல செல்வந்தராகத்தான் நீங்க பார்ப்பீங்க, ஆனா அவங்க உண்மையிலே ஜகாத்துவாங்க தகுதியானவங்க. என்ன யாரிப்போ தாரிப்போ செல்வந்தர்களே, ஏ பணக்கார வர்க்கரே, அல்லாஹ் உங்களை பார்த்து பணக்காரன்னு சொல்லல, ஏ மனையர்.